அதை போய் பேலன்ஸ் ஆகணும். இன்று நாம் பார்க்க போகிறோம் கரதுக வேலதி கொத்து நட்டது யானை. பிரச்சனைகளின் போது எங்கே செல்வது? ஜீவிதே சமாக விழாவிட்ட பிரச்சனை விளைவில்லாம் அப்பயோ களம்பண்ணாவும் தரமட்ட கரதுக விளைவே. வாழ்க்கையில ஒரு சில நேரங்களிலே பிரச்சனைகள் வந்து நம்மை களங்கப்படுத்துகிற விதமாக களங்கடிக்கிற விதமான சூழ்நிலைகளுக்கு உட்படலாம். அப்போ எக்கதையா தினகணும்னு அப்பயே ஜீவித்து அப்படி சந்தோஷம் இண்டு. நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம், நம் வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க அப்பிட்ட இக்மனிங் லபாகண்ட புழுவாங், பாசுவையும் லபாகண்ட புழுவாங், லேசியங் லபாகண்ட புழுவாங். உங்காக்தியவா சமாக ஆயிட்ட உங்கள் பரம்பரை பாவா உன்ட லபாகண்டமே. நமக்கு சீக்கிரமாய் வெகு சீக்கிரமாய் லேசாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஒரு சிலருக்கு தனக்கும் தன் பரம்பரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட காரியம் இல்லை. அவர்களிடத்திலே வாகனம் இல்லை. அவர்களிடத்திலே கலர் டிவி இல்லை. அவர்கள் வீட்டிலே கதிரை கூட இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே பெருமதியானவைகள் இல்லை. நமோதே மனுஷன் சந்தோஷம் என்ன, ஆனாலும் அந்த மனிதர்களோ சந்தோஷமாயிருக்கிறார்கள். அப்படமே எமதி ஆத்ம தீர சந்தோஷம். நமக்கு இவை எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை. ஆனால் அவர்களுக்கோ ஒன்றுமே இல்லை, சந்தோஷமாயிருக்கிறார். சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு பொருளினாலோ இன்னும் ஒரு நபரினாலோ கிடைக்கிற காரியம் அல்ல. அது நம்முடைய இருதயத்திலே நாம் நினைக்கிற காரியத்திலே உண்டு. அப்ப கோமதி தான் நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படி மே தேவல் போல நியூஸா நுவை அப்படி சந்தோஷம் இப்பயான காரியங்களினாலே அல்ல நமக்கு சந்தோஷம் பிறக்கிறது. அப்பே சந்தோஷம் அப்பே சித்தே தமைதி என்ன, நம்முடைய சந்தோஷ மகிழ்ச்சியானது நம்முடைய இருதயத்தில தான் இருக்கிறது. முனதே லபுனாத் முனதே லபுனத்த, எது கிடைக்கலாம் எது கிடைக்காமல் இருக்கலாம். மம சத்துரிங் இன்ன, நான் சந்தோஷமா இருக்க மாவ பூதுக்கண்ட அவசியம், என்னை நான் பழக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சமாங்கட ஃப்ரைட் ரைஸ் நத்தம் அவர்கள் சந்தோஷமாயிருக்கிறார்கள். சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு காரியத்திலே அல்ல, அது இருப்பது எனக்குள்ளேதான். என்னை நாம் திருப்திப்படுத்திக் கொண்டு வாழ பழகாது. என்னை விட்டு யாராவது போனார்களா? அதை குறித்து நான் கவலைப்படாமல் என்னை நான் திருப்தியாக இப்பொழுது நாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நாம் செல்ல வேண்டிய இடம் எது? எஸ்ஐயா அத்தலிசுனி பகிர்ச்சிய எஸ்ஐயா 40 அதிகாரம் வாட்சன் 31 வசனம். Book of Isaiah chapter 40 verse 31. எஸ்ஐயா 40:31. நமது சுவாமின் வாசகென பலா சிடின்னோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ தமங்கே சமய அழுத்கோய புதுபலன் அடைகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவிதே யம் கிசி கிளம்பியமா, வாழ்க்கையில ஏதாவது ஒரு கலக்கம், யம் கிசி பிரஷ்ன, ஏதாவது ஒரு பிரச்சனை, யம் கிசி வேதனாவா, ஏதோ ஒரு வேதனை, இக்காலே அப்படி திவ்யன் மாசுர பலாசிடின் அவசியம். அந்த காலகட்டத்திலே தாமே நாம் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். மகே பியா மகே மகே ஒடுக்குவே தாமே மேகனே, என்னுடைய தகப்பன் மரித்தது என் மடியிலே தான். இதாயிருந்த அவுத காலாக் மட பிரஷ்னாக் வகை தீபுனா. அந்த நாட்களிலிருந்து பல வருடங்களா எனக்கு ஒரு வருஷம் எனக்கு பிரச்சனையா இருந்தது. மகே ஜீவித ஆர்த்திகளுக்கு வெட்டியும் ஆயிட்டுனா, என்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே பெரிய வீழ்ச்சி. மாசம் மடமே பதே தமக்கியுவே, அந்த வேளையிலே தேவன் இந்த வார்த்தையை தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறது என்றால் என்ன? எப்ரேய மூல பதத்தில் தமங்க கொண்ட கொத்தனவா, பெண்கள் வந்து தன்னுடைய முடியை பின்னுவார்கள்.
அதை பின்னுவார்கள் நன்றாக. இல்லாவற்றால் மூன்று நூல்களை ஒன்றாய் போடுவார்கள். பின்னதை போல நாம் வைத்துக் கொள்வது ஒரே இடத்திலே அமர்ந்திருப்பதல்ல. அந்த மூன்று கயிறையும் ஒன்றாய் பின்னி பிணைந்து என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கர்த்தருக்குள்ளாய் பின்னி இருக்க வேண்டும். உதாரணமாய் நாம் இந்த லைட்டை போடுவதற்கு இந்த இடத்துல ஒரு பாரை போட்டோம். இதை போட்டாலே நல்லது என்று நமக்கு தோன்றியது. ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பாரை போடும் பொழுது நீங்கள் தேவனோடு பேசுவீர்கள் என்றால் ஒரு கேள்வி கேட்டால் ஆம் நான் தேவனோடு பேசினேன். பின்னாலே ஒரு பாரை போட்டோம். ஓ மேக தான வெள்ளாவது இப்படி போடும் பொழுது தேவனே நான் இப்படியானது ஒன்றை போட போகிறேன். சகல காரியத்திலும் தேவனோடு பின்னி பிணைந்திருக்கிறேன். நான் காரை எடுத்து போகும் பொழுது அவருக்கே தெரியும் நான் எங்கே போகிறேன். அவருக்கு சொல்லுகிறேன் என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இருக்கிறார். சம்பந்த நான் ஒருவரோடு இணையும் பொழுதும் நான் தேவனோடு பேசுகிறேன். அதுதான் கர்த்தருக்காய் காத்திருப்பதாக. திவ்யன் மாச சமக சீலோ தேவ தேவல் போல சம்பந்த வேலை இன்னைக்கு தேவனோடு கூட எல்லாவற்றிலும் இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆடையை எடுத்தாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரெண்டு நண்பர்களோடு பெண்கள் இருவர் போனால் மனதுக்குள்ளே ஒரு திருப்தி ஏற்படும். அதை எடுக்க வேண்டுமா? அநேகர் அநேக காரியங்களை எடுத்து பாவிப்பதில்லை. உங்க வீட்டுல பாங்க எவ்வளவு செருப்பு எவ்வளவு ஷூ பல வருஷம் பாவிக்காம கொச்சர சிறப்பு சபாத்து தீர்வாத அவுருது கணம் பாவிச்சுக்கிற நத்துவ எடுத்து யாகும் கொடுக்கவும் மாட்டீங்க. என்னுடைய மகே ஸ்டாப்ட கீழே தீனோ ஓகலாம் சமாக வேட ஆனவேல தவக்கே நீ ஆண்டவே இப்பா மேக்க ஆகித கீழா. நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை எடு செய்யும் பொழுது இது சரியா என்று இன்னொரு இடத்துல கேட்க வேண்டாம். அப்பே மீடியா ஸ்டாப் நம்முடைய மீடியா ஸ்டாப் அனித் ஆபீஸ் ஸ்டாஃப் காவானவா மத்த ஆபீஸ் ஸ்டாஃப் இடத்துல கேக்குறாங்க நீங்க லஸ்னது கேளா இது அழகா என்று. இதர மூ மீடியா ஸ்டாஃப் கேனி கவுது அப்படி என்றால் மீடியா ஸ்டாஃப் என்றால் யார்? இதர ஒகுன ஒகலாம் பல்ல எடுதானோ அப்படி என்றால் நீங்கள் உங்களை கீழே போடுகிறீர்கள். அவுதனே அந்த ஆமாவா இல்லையா? ஏனிசா மம கேமத்தினே மாவ பல்ல எடுதாங்க. எனவே நான் விருப்பமில்லை என்னை கீழே போடு. மம அம்ம தியாக்ம சம்பந்தமனே தேவியன் மாஸ்கா நான் எல்லாமே இணைத்துக் கொள்வது தேவனோடு. பிரஷ்ண தீன கேனே சமக கால்ல கண்டிஸ்ல சுவாமினி மம்மே ஒரு நபரிடத்தில் கால் எடுக்கும் முன்பதாக நான் தேவனிடத்தில் கேட்பேன் ஆண்டவரே இந்த கோலை இப்பொழுது நான் எடுக்கலாமா என்று.
இன்று அநேக இடத்துல கேட்டு பாருங்க. தேவாஸ் விசுதுனே தேவியன்மாஸ் உண்ட கிசிம தேக்கல நெதி வகை பேனவா. 2023 தேவன் அவர்களுக்கு எதையும் செய்யாதது போல இருக்கிறது. மகே ஜீவிதே மில்லியன் கணம் நாயத்திபுனா. என்னுடைய வாழ்க்கையில கூட மில்லியன் கணக்கு கடன் இருந்தது. கோடி கணம் நாயத்திபுனா. கோடி கணக்கு கடன் இருந்தது. லுகு வெட்டியம் திபுனா. பெரிய வீழ்ச்சிகள் இருந்தது. நமோ அம்ம தேக்மா மே தேவாஸ் விசுதுனே சம்பூர்ணம ஜீரோனா. ஆகவே எல்லாமே இந்த 2023 ஆண்டு எல்லாமே ஜீரோவானது. ஆமென். ஆமென். மே டிசம்பர் 31 தெக்க பேங்க் கே ஏக லோன் கேக்க சம்பூர்ண இவர வேணும். ஆகவே டிசம்பர் 31 ஆம் திகதியோடு பேங்க்ல ஒரு லோன் இருக்கிறது, அதுவும் சம்பூர்ணமாய் முடிந்து விடும். மே தேவாஸ் விசுதுனே மடங்கோ தேவலும் வந்தோனா. இந்த 2023 ஆம் ஆண்டு எனக்கு நல்ல காரியங்கள் நடந்தது. அதே உங்காதனிட்ட மே தேவாஸ் விசுதுனே முகுத் தேவியன் மாசக்கேறுவேனே வகே. ஆனால் அநேகருக்கு இந்த 2023 ஆண்டு தேவன் ஒன்றுமே செய்யாதது போல் இருக்கிறது. ஏதுவ காரணம் ஓன் தேவியன் மாசத்துக்கு சம்பந்த வெண்ணு இறுதா வித்தராய். அவர்கள் தேவனோடு சம்பந்தப்படுவது ஞாயிறு மாத்திரமே. ஏனி சாத்தமைக்கு பிரஷ்டாக் வெண்ணு. எனவேதான் அவளுக்கு ஒரு பிரச்சனை ஆகிறது. ஏனி சா நித்திரம தேவியன் மாசத்துக்கு ஜீவாத்தன்ன புகுது வெண்ணு. எனவே எந்நேரமும் எந்த நேரமும் தேவனோடு வாழ பழகுங்கள். ஏகே அதாச அதன் அர்த்தம் ஏக தனே இந்தலா ஒரு இணைந்திருந்தால் அவர்கள் இணைந்திருந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடந்தது. இன்னும் ஒரு திருமணத்தை செய்தார். இணைந்து கொண்டார். அன்னாடி வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்தார். அவனுக்கு தேவனோடு தேசத்திலே பிரதம மந்திரியாக வைத்தார். மிக பணக்காரனாய் வைத்தார். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய வாழ்க்கையில மகத்தான காரியத்தை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் மாஸ்தக்கு தின சம்பந்தம் தேவனோடு இருக்கிற இணைப்பு தான். ஆமென். வாழ்க்கையில கிளம்பிட்டு கொள்ளலாம். முதலாம் வந்துட நன்றாய் கவனியுங்கள்.
மம காட்டுக்கு இன்னமோ அதே மட பிரச்சனை காவாத் நான் தேவனோடு தொடர்பில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஏ பிரச்சனை மா விநாசக்கு அண்ணே அந்த பிரச்சனை என்னை அழிக்காது ஏ பிரச்சனை மாவ சீய குணட ஆசீர்வதிக்காய் அந்த பிரச்சனை எனக்கு என்னை நூறு மடங்காய் ஆசீர்வதிக்கும் நமுத் ஆனாலும் மம தேவியன்மா சமக நெதிமோதே பிரச்சனை காவாத் ஆனாலும் நான் தேவனோடு இல்லாத பொழுது ஒரு பிரச்சனை வந்தால் மட பயக்கத்தி வேணும் எனக்கு ஒரு பயம் ஏற்படும் ஐயக மா விநாசக்காய் ஏன் அது என்னை அழிக்கும் நீங்கள் தேவனோடு பின்னி பிணைந்தா இருக்கிறீர்கள் திவ்யன் மாஸ்டர் பலாசிட்னோத நீங்கள் கருத்திற்காய் காத்திருக்கிறீர்களா கோமதிக்கு செக் கண்ணே அது எப்படி நாம் செக் பண்ண முடியும் ஒப்ப திவ்யன் மாஸ்டர் சமக சம்பந்தங்களா நீங்கள் தேவனோடு இணைந்திருக்கிறீர்கள் என்று கோம செக் கண்ணே எப்படி செக் பண்ணுவது ஒப்ப கொந்தான் நெத்துவ நீங்கள் முறுமுறுக்காமல் ஒப்ப திவ்யன் மாஸ்டர் பிரசன்ஸ் ஆக்கன கெனக்னா நீங்கள் தேவனை துதிக்கிற நபரா இருந்தால் அப்படி என்றால் நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்கள் அறையமட்டே மேமிக்கலா அவர் எனக்கு இப்படி செய்தார் யாமட்டே மேமிக்கலா இவர் எனக்கு இப்படி செய்தார் ஒப்ப எவக்கேனோ ஒப்ப திவ்யன் மாஸ்டர்க்கேனே நீங்கள் அப்படி சொல்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனோடு இல்லை மாகென தாதனே கதாவல் தாயக்கேனோ என்னை குறித்து பத்து பேர் பத்து விதமான கதைகளை சொல்லுகிறார்கள் நான் அதை ஒரு சதத்துக்கும் கணக்கெடுக்க மாட்டேன் ஏன் நான் தேவனோடு இருக்கிறேன் அவர்களால் முடியாது எந்த ஆணியையும் பிடுங்க மாட்டேன் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது எனக்கு தெரியும் இதுதான் விஷ பாம்புன்னு என்னோடு அந்த அளவுக்கு
இத்தரம் நான் ஸ்ட்ராங்கா பேசுவேனா நான் கடவுளோட ஸ்ட்ராங் ஆக்கன அர்த்தம் இத்தரம் நம்ம ஸ்ட்ராங் விதியில கதாக்கனா நம்ம திவ்யன் மாசத்துக்கு ஸ்ட்ராங் ஐயோ நான் என்ன செய்ய ஐயோ மம்மனா அதுக்கறானே அப்படி யோசிக்கவே கடவுளோட இல்ல ஏம கல்பனாக்குற மனுஷன் திவ்யன் மாசம் நமக்கு என்ன உள்ளகமே எதிர்த்தாலும் உறவுகள் பகைத்தாலும் லோக்கியம மட்ட விருத உணத்தறி லோக்கியம மட்ட ஹிரை உணத்தறி அவர் சொல்லுகா இதுமா கீனவா நான் உன்னோட இருப்பேன் மம நம்ப சமக சித்தினவா அதுதான் பலன் ஏகதமாய் பலைய ஏகதமாய் சக்தி அதே நம் பலன் ஆமென் ஒரே ஒரேட்ட ஆபீஸ்க்கு எல்லட தம்ம கேமுகோ நாளை உங்களை ஆபீஸ்ல இருந்து வெளிய போட்டாரு வந்து போவோம் மாஸ்க்கு இன்னோனா நீங்கள் தேவனோடு இருப்பீங்க ஐயோ மாவ ஆபீஸ்க்கு எல்லட தம்ம ஐயோ என்ன ஆபீஸ்ல வெளிய போட்டாரு ஏமா கொண்டு காண்ணே அப்படி முறுமுறுக்க மாட்டீங்க போ போனா கேண்டே நீ என்ன சொல்வீர்கள் அம்மா தியாக்ம தேவியன் மாஸ் மகே யா பத்தடை காண்ணே எல்லாமே தேவனின் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் கடவுளோடு இருக்கவங்க உங்களை தேடி வருவார்கள் அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது எனவே உங்களிடத்தில் வருவார்கள் அமர்ந்து கொள்ளலாம் ஆனாலும் மறந்து போக வேணாம் அவரோடு வாழ வேண்டும் என்பதற்காக முனங்கால் பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல எல்லாவற்றிலையும் தேவனை நீங்கள் தொடர்பில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் முறுமுறுக்க மாட்டீர்கள் ஒரு கேள்வி உண்டு ஒரு பிரச்சனை உண்டு ஒரு பிரச்சனை உண்டு கீதாவிலே ஏகசியத்தியப்பா சங்கீதம் 135 மம சுவாமின் வாசிக்கரை பலாசிட்டுமே மாகே ஆத்மிய பலாசிட்டினேய உன் வாசிக்கே வச்சனே கரை பலா பொருத்துவேமே கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்மா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் அவருடைய வார்த்தையை நம்பிக்கை உன் வாசி வச்சனே அவன் விசுவாசிக்கிறேன் அவருடைய வார்த்தை மம திவ்யன் வாசி பலாசிட்டோம் நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் திவ்யன் வாசி பலாசிட்டும் போது நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது பிரச்சனையாக்கணும் ஒரு பிரச்சனை வருகிறது மட்ட விருத்துவ கட்டியாக்கணும் எனக்கு எதிராய் ஒரு குழு வருகிறார்கள் அப்பொழுது அந்த வேளையிலே நான் அவருடைய வார்த்தையை நம்புகிறேன் அவர்கள் ஏழு ஒரு வாசலிலே வந்தாலும் கூட ஏழு வழிகளிலே அவர்கள் ஓடி போவார்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் நம்பிக்கை அற்ற ஒருவனுக்கு ஒரு அடியனும் முன்னால் போக முடியாது நம்பிக்கை நாளை எனக்கு 10 லட்சம் கிடைக்கும் அப்படி என்றால் இன்று ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அப்படி என்றால் சந்தேகம் அப்படி என்றால் என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கிடைக்கும் என்று நினைக்கும் ஒரு நம்பிக்கை அது சந்தோஷத்தை உண்டாக்கும் அந்த சந்தோஷம் என்னை முன்னோக்கி செல்ல வைக்கும் சந்தோஷம் இருந்தால் முன்னுக்கு போகும் வெளியிட இன்னொரு பெரிய சபை
ஈட வெளிய தஹாஸ் தஹாகுனேக்கு லுகு சபாவாக என் ஆபர் இருக்கிறார் மந்த ஏதுமா சிதினவா நாவர நம்பி இருக்கிறேன் மாம ஏதுமா விசுவாச கரணவா ஹalleluya அவர நம்பி இருக்கிறேன் மாம ஏதுமா விசுவாச கரணவா ஓ அவர நம்பி இருக்கறவங்க கை கைவிட மாட்டாரு ஏதுமா விசுவாச கரண மனுஷங்க தேவன் அவர நம்பி இருக்கறவங்கனால வெட்கப்பட்டு போக மாட்டாங்க ஏதுமா விசுவாச கரண மனுஷங்க கவதாக்கப்பட லஜ்ஜாவட பாத்துவாளேனே அப்படி என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எனக்கு நல்லவரா இருக்கார். இத்மா மட்டும் யாப்பதா உன்வாசமட்டும் யாப்பா அவர் எனக்கு நல்லவர். ஏன் ஐ ஏன் உன்வாச சமக நான் அவரோடு கூட இருக்கிறேன். பலா சிட்டினவா காத்திருக்கிறேன். என் சமட்டை யாப்பா அப்படி என்றால் எனக்கு நல்லது மட்டும் மீதேக்கலா மனுஷன் ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டான். என் வாழ்க்கையிலே ஒரு நாளும் முறுமுறுத்ததில்லை. ஒரு நாளும் இன்னொரு நபரை குறித்து தவறாய் பேசினதும் இல்லை. ஏன் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்பு நீங்கள் மனிதர்களுக்கு காத்திருக்க வேண்டாம். சம்மத விலையா நீங்கள் தேவனோடு கூட இணைந்திருந்தால் ஒரு பெண்ணுடைய கூந்தலானது சிலருடைய கூந்தலை பாருங்கள் பரட்ட தளம் அது அங்கும் இங்கும் முடிகள் போகும். ஆனால் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்கள் தேவனோடு நீங்கள் உறுதியாயிருப்பீர்கள். இன்று முதல் தேவனோடு நீங்கள் ஒப்புரவாக இணைந்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கவனியுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது பலாசிடிமேக்கேனே காத்திருப்பது என்பது வாடுவில் எக்கதனே இன்னிக்கணுவை அமர்ந்து ஒரு இடத்துல இருப்பதல்ல சமக சம்மதில் அவரோடு தொடர்பில் இருப்பது. என்னமோதே அப்படி இருக்கும் பொழுது உபட அழுத் பலையாக்க உங்களுக்கு ஒரு புதிய பலன் வரும். பிரச்சனை காவது என்னமோதே பிரச்சனைகள் வேதனைகள் வரும் பொழுது வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கம் ஏற்படும் பொழுது அப்பே சக்தி அப்பே பலே அப்பே ஐங்கிலே நம்முடைய பலன் நம்முடைய பலனானது நம்மை விட்டு நீங்கி போகும். தேவையில்லாத ஒரு காரியம் நம்ம காது கேட்கும் பொழுது நாங்கள் ரொம்ப வீக் ஆகிறோம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனையிலும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் மாம வகை லுகு
දෙයක් අයිමි කරපු කෙනෙක් මම නම් මෙතන දැක්කනේ. එන්නේ පොළ පිරිදාන ඒ කාර්යයේ ඉලඳවර්ගල් නාන්න ඉන්ද ඉඩතල යාරින් කාණවි. 2019 මගේ ඩැඩි මැරුණා. 2019 ලෙන් ඩැඩි මරිතා. මට කෝටි 6ක් විතර සල්ලි එම් එක පාට එම් නැති වුණා. 6 කෝටි අලවු පණමනදු ඔරේ දෙලිලේ පොනදු. මගේ ඇස් දෙකේ පේන්නේ නැතුව ගියා. කන්කල් විලංගමල් පොනදු. උගක් දේවල් සිදු වුණා. නිරය කාර්යයක් නැනදද. හයිට්. මගේ ප්‍රශ්නවල නමෝතේ இப்படியான பிரச்சனை வரும்பொழுது அப்படி வீக் வேணும் நாங்கள் வீக் ஆகிறோம் பைபிள் தான் தெரியும் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது அப்படி காட் தக்கு என்ன மோத அப்படி ஸ்ட்ராங் வேணும் நாங்கள் கடவுளோடு இருக்கும் பொழுது நாங்கள் பலன் ஆகிறோம் அது உதே பிரச்சனை கவில்லதே இன்று காலை ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படி ஸ்ட்ராங் நாங்கள் ஸ்ட்ராங் ஐ ஏன் உன்வாஸ்துக்கு சம்பந்தம் அவரோடு நாங்கள் ஒப்புரவாகி இருக்கோம் மனுஷன் ஓன தக்க என்ன புலுவா மனிதர்கள் எதையும் சொல்லலாம் மனுஷன் ஓன தக்க என்ன புலுவா மனிதர்கள் எதையும் செய்யலாம் காட் தக்க என்ன மோதே ஆனால் நீங்க தேவனோடு இருக்கும் பொழுது அப்படி அழுத் பவகாக்கணும் எங்களுக்கு ஒரு புதிய பவர் வருகிறது அப்படி இச்சக பவர்ஃபுல் காட் தக்க கனெக்ட் லைனிசா காட் கே பவகைக்க அபேகா வேணும் அவ்வளவு வல்லமை மிக்க தேவனோடு நாம் கனெக்ட் பண்ணி இருக்கிறபடினாலே அவருடைய பலன் நமக்குள்ளே வருகிறது இதுகோட அப்படி மனுஷன் வகை நோவை அந்த வழியிலே நாங்கள் மனிதர்களைப் போல அல்ல அப்படி திவ்யன் மாசுகே பலே அப்படி ஜீவாத்வனா நாங்கள் தேவனுடைய பலத்தினாலே வாழ்கிறோம் அழுத் பலையா புதிய பலன் அழுத் பலையாக திவினாசனா புதிய பலத்தை தேவன் கொடுப்பார் மே தேவ பலைய மட்டும் என்னமோதே இந்த தேவ பலன் எனக்கு வரும்பொழுது திவியன் மாசத்துக்கு திவினாசு பலா சித்தமோதே நான் கருத்திற்கு காத்திருக்கும் பொழுது மாசத்துக்கு அலும் வேலா சித்தமோ தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது மாசத்துக்கு சம்பந்த வேலா என்னமோ தேவனோடு உப்புரவா இருக்கும் பொழுது அழுத் பலையா புதிய பலன் வரும் இந்த வசனை தாள தேனோ அந்த வார்த்தை சொல்லுகிறது ஏ பலைய அந்த பலன் காரணா துணக்கையில மூன்று காரியங்களை செய்யுமா இதமா கேட்டேன் கேளுங்க நான் அதை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன் சுவாமின் வாசக்கேரி பலாசிடின்னோ தமங்கே சவிய அழுத்துக்கிறன்னோய கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைகிறார்கள் பலவினைக்க முதலாவது ஓன் ராஜாலய மேன் பியம்பா நகின்னோய அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ரெண்டு உண்டு கழுகுன்னு ஒன்று உண்டு ராஜாலியான்னு ஒன்று உண்டு தமிழ்ல தமிழே ராஜாலின்னு சொல்லுவாங்க நீங்க படிச்சுப்பீங்க ராஜாலி உக்குசா ராஜாலியா இந்த மெத்தன தமிழ்லக்கே ராஜாலிய தானத்தை உக்குசாவை தளர்த்தினோம் நமது எத்தடம இப்பு வேர்டுக்கு ராஜாலிய தளர்த்தினோம் ரைட் ராஜாலிய வேணாய் உக்குசா வேணாய் கழுகு வேறு பரன் கழுகு வேறு கழுகு வேறு ராஜாலிய வேறு ராஜாலிய வேறு தெக்கமே எக்காய் ரெண்டும் ஒன்றுதான் நம வேணாஸ் வேணாம் ஆனால் பேர் மாறுகிறது மே உக்குசா இந்த கழுகு லுக்கு லுக்கு கேமல் கணம் பெரிய பெரிய உணவுகளை சாப்பிடும் ஓ காலா அது சாப்பிட்டு தமங்கே சரீர தாளுக்கு மாத்தவே அந்த சரீரமானது மிகவும் பிரித்தாகும் ஊட்டவாடா பா பா வெடிப்புற பார ஊசை தன்னை காட்டிலும் ஐந்து மடங்கு பாரங்களை அது சுமக்கும் மனிதர்களையும் தூக்கி செல்லும் உன் கால காலங்க மாற்றுவேன் அவைகள் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப கொழுத்து வேணவா அவர்களுடைய சிறகுகள் பெருசாகும் உங்க நியப்பத்து லொக்கு வேணும் அதுகளுடைய நிகங்கள் பெருசாகும் ஒட்டு லொக்கு வேணவா அது சொண்டு பெருசாகும் தென் வயசகியாம இப்பொழுது வயது சென்ற லொக்கு வேலானிசா இப்ப பெரிதா இருக்கிறபடினா லொக்கு நீசா சரீரமும் பெருசு என்கிறபடினா உடட பியமண்டபே மேலே பறக்க முடியாது தனக்கு மேலே பறக்க முடியாது இப்பொழுது காகங்கள் கூட அவைகளை சீண்டும் அதற்கு பறக்க முடியாது அவைகள் வேட்டையாட வேட்டையாட முடியாது உகே வயசு அத்திலே வேணும் போதே தனக்கு வயது 40 வரும் பொழுது உகே மரண கால அவில்ல அது மரிக்கும் காலம் வந்து மரண்டோனே இப்பொழுது மரிக்க வேண்டும் எக்கோ மரண்டோனே ஒன்று மரிக்க வேண்டும் நெத்தா அழு ஜீவித கண்டோனே இல்லாவிட்டால் புதிய ஒரு வாழ்க்கையை எடுக்க வேண்டும் சமாவ ஏக்கு கண்ண ஒரு சிலர் அதை எதிர்க்க மாட்டார் அதற்கு ஒரு பெரிய கிரயம் செலுத்த வேண்டும் ஆனால் ஒரு சில இனமே ஒரு சில கழுகுகள் மலை உச்சிக்கு நடந்து அதுக்கு பறக்க முடியாது தன்னுடைய இறகுகளை எல்லாம் கலட்டும் தமங்கு நீ போத்தொக்கோம தன்னுடைய எல்லா நிகங்களையும் சொண்டினாலே கடித்து வெளியே முழு சரீரத்தை மொட்டை அடித்து தமங்கு ஓட்ட
தன்னுடைய சொண்டை கழு கரட் ஐயன் காய் கரும் கல்லுக்கு பிள்ளமாய் அது லேசான காரியம் அல்ல. அந்த மஸ்கூட்டி வித்ராயத்தியன் கடைசில இறைச்சி மாத்திரமே மிகு மீ உக்குசா இந்த கழுகு கந்த உடைந்தி மலை உச்சில இருக்கு ஹவ்வவதின்ட்ட வீல் படும்படி ஏ ஔவதமாய் அந்த வீல் சூரியாவே ஆலோக்கியதமாய் அந்த சூரிய வெளிச்சம் தான் ஏக திவ்யன் மாஸ் அது தேவன் திவ்யன் மாஸ் வதின்ட தேவன் பட கெனெக் பலாசிட்னா ஒருவர் காத்திருக்கிறார் மே திவ்யன் மாஸ் தக்க இந்த இந்த இவர் தேவனோடு இருக்க இருக்க மே ஔவ வதின்ட வதின்ட இந்த வெயில் பட பட ஏக ஃபேட்டிக் பர்ன் வே அவருடைய ஃபிளட்டெல்லாம் பர்ன் ஆகும் யா சம்பூர்ணமா பொடிவே அவர் இன்னும் சுருங்கி விடும் கெனெக் திவ்யன் மாஸ் தக்க புதிய சிறகுகள் வரும் புதிய நிகங்கள் வரும் புதிய சொண்டும் இப்பொழுது இந்த கழுகு நாற்பது வயதில் இருந்தது இப்பொழுது வயசு பத்தாகிறது இன்னும் முப்பது வருடம் அதுக்கு வாழலாம் சம்பூர்ண ஜீவித காலத்துக்கோட்டை அப்படி என்றால் அதனுடைய வாழ்நாள் முழுமையானது எழுபது வருடமாய் இருக்கும் இப்பொழுது இது இது சிட்டைகளை அடித்து எழும்பு முன்பு அது வந்து புதிய ஒரு கழுகு வருது இது வந்து வாலிப நிலையில் அதுக்கு வயசு பத்து இவருக்கும் வயசு பத்து அத்தக்கையும் வேண்டி ஆனால் இவைக்கோ அதிக அனுபவம் இவருக்கு அவரை காட்டிலும் பவர் தெவியன் அதே போலதான் நீங்கள் தேவனோடு இருக்கும் வாலிபர்களை சக்தி மாற்றே நீங்கள் பலப்படுவீர்கள் தேவனோடு இருந்த நீங்கள் புது பல பொருளாதார அமர்ந்து என்றால் இந்த இலங்கையிலே தாமே தேவன் உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்தி இருக்கிறார் ஒரே ஒரு நபர் 90 லட்சம் கொடுத்தார் இன்னும் ஒருவர் 41 லட்சம் கொடுத்தார் கேமராக்காக திவ்யன் மாச புதுமை தேவன் புதுமையானவர் திவ்யன் மாசத்துக்கு திவ்யன் மாச தேவனோடு எல்லோரும் இருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களை உயர்த்துவார் Verse 31
தேவனிக்கா. இரண்டாவது காரியம் அலுத் பலே லபுனாத், புதிய பலன் கிடைத்தால் நீங்கள் எழும்புவீர்கள். ஒப நாகி நீங்கள் எழும்புவீர்கள். ஒப நகனத்தாம் நீங்கள் எழும்பாவிட்டால் ஒப அலுத் பலே லபுன்ன உங்களுக்கு புது பலன் கிடைக்கவில்லை. ஒப அலுத் பலே லபுன்னத்தாம் உங்களுக்கு புது பலன் கிடைக்காவிட்டால் தேவன் மாஸ்தேக்கனே நீங்கள் தேவனோடு இல்லை. அத ஸ்டார்ட் கண்ண இன்று ஆரம்பியுங்கள். பப்ளிக் பேங்க் மக்கண்ட உள்ளே எமக்கேன்னு போல வந்து பேனி தேவனுடைய பிளெஸிங்கும் ஒவ்வொரு நாட்களிலும் உண்டு. ஆமென். பலவினைக்கு ஒப்ப நகின் நோய முதலாவது நீங்கள் எழும்புவீர்கள். தேக்க ஓன் துவன் நோய ஏ வேசனோவதி. இரண்டாவது காரியம் அவர்கள் ஓடினாலும் ஒவ்வொரு நாளும் சர்ச்சிலே ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் அப்படி ஜனவரி 3rd வீக் ஃப்ரைடே சண்டே சண்டே குருசேட் ஆத்தியனா. ஆகவே ஜனவரி 3rd வீக்ல இருந்து ஒவ்வொரு ஃப்ரைடேயும் சண்டே நாங்கள் குருசேட் வைக்கிறோம். தவாசுனா குருசேடுகா 3 நாட்கள் குருசேட். God you are speed கான தேவன் சொன்ன ஸ்பீட் ஆக்கு. எக்க பாசே எக்க கான ஒன்றின் பின் எக்க பாசே எக்க கான இன்னும் நம்ம தோபோ மம டயர்ட் வெண்ட தென்ன மக்னி சாதமா ஒபத்த கேந்தா உன்னை நான் டயர்ட் ஆக்க மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மாவடை கேணகாமதி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மே தேதாஸ் விசுதுனே இந்த 2023 காலேட இவ்வளவு காலத்துக்கு ஆவுது மாச கோலாக் 11 மாதங்கள் ஏவகே தவாஸ் பிசி அத்ராக் 24 நாட்கள் இவகாய் முடிந்து விட்டது. மே காலே லெபுன் நதி அம்மதாக்ம தேவியன் வாசர புலுவா மே தவாஸ் அதாக் அதுலதேண்ட இந்த கால கட்டத்திலே கிடைக்காத எல்லாவற்றையும் தேவனால் முடியும். இந்த 7 நாட்களிலே கொடுக்க அனிதாய் அவுகுது தாய்க்கும் கிரானக்க ஒப அவுகுதேக்கும் கிராய். நீங்கள் 10 வருடத்திலே மற்றவர்கள் 10 வருடத்திலே செய்வதை நீங்கள் ஒரு வருடத்திலே செய்வீர்கள். God ஏவகை ஸ்பீடு ஆதென்றனா தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடை கொடுப்பார். அப்ப சர்ச்சுக்கு ஸ்பீட் வென்றனா எங்கள் சர்ச் ஸ்பீடாக போகும். ஒப்பகை ஃபைனான்ஸ் ஸ்பீட் வென்றனா பொருளாதார ஸ்பீடாகும். மகே நாய எக்கமதாவ செய்வகுனா என் கடல் ஒரே நாளிலே முடிந்து God ஏவகை ஸ்பீட் ஆக்குறான். தேவன் அப்படிப்பட்ட ஸ்பீடாக போகிறார். ஹalleluya hallelujah. மூன்றாவது கடைசி சுவாமின் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடுவார்கள். மெதவாசத ஸ்பீடாகவே இந்த 7 நாட்கள் ஒரு ஸ்பீடாக ஒப காட் கிட்டியா நீங்கள் தேவனோடு இருந்தால் ஏ பவர் கிதிபுனா அந்த பவர் இருந்தால் ஸ்பீடாகவே ஸ்பீடாகும். ஹalleluya. சமாளாக சேவிங் மெஷினுக காலையாய் அவர்கள் நடந்தாலும் ஆனாலும் அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள். நீங்கள் எழும்புவீர்கள் கடைசியாக நீங்கள் நடப்பீர்கள் கூலாய் நடப்பீர்கள். அதுதான் வாழ்க்கை. மறிக்கும் வரையும் திவ்யன் மாச துவாக துவகனின்றது என்ன? தேவன் ஓடிக்கொண்டே இருக்க வைக்க மாட்டார். ஓடி காலம் துவண்டத்தியாய் ஒரு சிறு காலம் ஓட வைப்பார். ஏகே லெபனேக்காக
அதிலே கிடைப்பவைகளை நீங்கள் ரெண்டு மூணு இடங்களிலே போட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் குடித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் அதிகரிக்கும். கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் சொன்னது? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் காலம் வரும். அநேகர் பயப்படுவார். ஐயோ நான் பென்ஷன், இப்பொழுது பொண்டாடி கூட கணக்கெடுக்க மாட்டேன். ஐம்பத்தைந்து வயசு வந்ததுமே பொண்டாடி கணக்கெடுக்க மாட்டான். இப்ப ஏதோ கணக்கெடுக்கிறது போல. பணஸ்பாயம் ஐம்பத்தைந்து வயதுக்கு பின்பு ஒரு பயம். நான் சொல்லுகிறேன், வயது சென்றால் என்ன நான் சோர்வடைய மாட்டேன். அதுதான் வாழ்க்கை. நாங்கள் மாற்றப்படுவது இந்த காலத்திலே தான். பெரிய காரியங்களை செய்வார். சதா காலம் ஒப்ப சமகமா திபேவா. ஆம்.